ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் 2 வருஷம் தடைக்கு அப்புறம் விளையாடுறாங்க. இதனால இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சுக்கு அதிக எதிர்பார்ப்போட இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட நிர்வாகமானது ரசிகர்களை உற்சாகப்படுத்துற வகையில அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல பிராவோ வந்து லுங்கி கட்டிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த போட்டோவை போட்டு அதுல பாத்தீங்கன்னா பிராவோ வந்து செல்போன்ல மெசேஜ் பாக்குற மாதிரி இருப்பாங்க. இந்த போட்டோவுக்கு மீம் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு வந்து ரசிகர்கள் மத்தியில போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இதுக்கு மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ரசிகர்கள் என்னென்ன மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் மீம் பாத்தீங்கன்னா பிராவோட போட்டோ போட்டு அதுக்கு கீழே இதை நான் சொல்லியே ஆகணும், இந்த கெட்டப்ல நீங்க ராஜ்கிரணை விட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு வந்து மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பிராவோ போட்டோ போட்டு அதுக்கு பக்கத்துல ரேமோ படத்துல சிவகார்த்திகேயன் வந்து லுங்கி போட்டுட்டு வீடியோ காலிங் பேசிட்டு இருப்பாங்க, பிராவோட கம்பேர் பண்ணி இந்த மீமை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பிராவோட போட்டோவை வடிவேலோட கம்பேர் பண்ணி மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிராவோ வந்து நம்ம தலை தோனிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்றாங்க, ஐ எம் பேக் இன் சென்னை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம தோனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹே பிராவோ ஐ எம் ஆன் த வே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோட ஃபோட்டோ போட்டு அதுக்கு கீழே ரம்யா கிருஷ்ணன் ஃபோட்டோ போட்டு படையப்பால நீலாம்பரி டைலாக்கை இதில் மீமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்னு வந்து மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரசிகர்கள் நிறைய பேர் வந்து மீம் கிரியேட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாகவும் ரொம்ப ட்ரெண்டாகவும் போயிட்டுருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.